அண்மை செய்தி. கலாட்சேத்ரா பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஹரிபத்மன் மீது புகார் தெரிவித்த மாணவிக்கு எதிராக ஹரிபத்மனின் மனைவி திவ்யா புகார் மனுவை அளித்திருக்கிறார். புகார் மனுவில் என்ன விவரங்கள் இருக்கின்றன என்பதை தருவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள். ஹரிபத்னுடைய மனைவி அவர்கள் தற்போது ஒரு புகார் ஒன்றை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த புகாரானது தூண்டுதலின் பேரில், பேராசிரியர் தூண்டுதல் பேரில் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்மலா, அதே போல நந்தினி ஆகிய இரண்டு பேராசிரியர் தூண்டுதலின் பேரில்தான் மீராகிருஷ்ணன் என்பவர் முன்னாள் மாணவர்கள் புகார் கொடுத்துள்ளதாக அவர் வந்து குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த புகாரின் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது, ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற சிறையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில அவருடைய மனைவியானது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் 4 ஆண்டுகளுக்கு கலாச்சார நடனம் கற்றுக்கொண்டதாகவும், அதன் பின்பு அவர் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டிருப்பதாகவும் அவர் வந்து இந்த புகாரில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வந்து அவர் வேண்டுமென்றே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில தனது கணவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2015 ஜூலை மாதம் பிறகு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சப்தம்பாளன எனது மகனுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் வந்து பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டு தூண்டுதல் பேரில் தான் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான ஒரு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்காங்க. வெங்கட பிரகாஷ், தகவல்களை தந்தமைக்கு நன்றி. ஆனந்த்.